இருப்பவர்களும் சரி, மிக தகுதி படைத்தவர்களாகவே எல்லோரும் இருக்கிறார்கள். பதச்சோராக ஒருவரை குறிப்பிட்டு சொல்ல முற்பட்டால் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தலைவர், நேர்மையாளர், எளிமையானவர், இனிய பண்பினர், இலக்கிய இதயம் படைத்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் ஒரு பெயரை சொன்னால் ஒரு நூற்றாண்டே இங்கு வந்து அமர்ந்திருப்பதாக கருத்து. நம் அனைவரிலும் அகவையால் முதியவர் அவர். 90 கடந்தவர் என்றால் 90 கடந்தவராக வேறு யாரேனும் இருப்பீர்களானால் அவர்கள் பெயரை சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். நம்மிடையே இருக்கக்கூடிய அகவையால் மிக முதிர்ந்த ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 90 கடந்தவர்கள், இன்னும் நேராக நடப்பவர்கள், எல்லா வகையிலும் நிமிர்ந்து நிற்பவர்கள். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது கவிமுகிலுக்கு மட்டும் பெருமை இல்லை, கவிதைக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை, தமிழனுக்கு பெருமை. அந்த பெருமையை கூட இருந்து பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்கிறவர்கள்தான் நம்முடைய நீதிநாயகம் எம்.எம். சுந்தரேஷ் உட்பட, துணைவேந்தர் திருமலை உட்பட, இந்திய காவல்பணித்துறை பணியாளர் ராஜேந்திரன் உட்பட, மேடையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உட்பட, அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு அரங்கம் இது. கவிதை ஆர்வலர்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள். கவிமுகில் அவர்களுடைய நூல் தீக்குழுந்து தேனருவி என்ற, அல்லது தேனருவி தீக்குழுந்து என்று மாற்றி சொன்னாலும் பொருத்தமாக இருக்கிற ஒரு தலைப்பு. தலைப்பில் தேனும் இருக்கிறது, அருவியும் இருக்கிறது, தீயும் இருக்கிறது, கொழுந்தும் இருக்கிறது. எவ்வளவும் சேர்ந்த ஒரு கலவையாக கவிதை நூல் வடிவம் பெற்று கையில் எடுத்தாலே பெருமை தருகிற அளவிற்கு ஒரு தோற்றப்பொலிவோடு வெளிவந்திருக்கிறது. கவிதை நூல்கள் வெளிவருகிற பொழுதெல்லாம் எந்த மொழியில் கவிதை நூல் எழுதப்படுகிறதோ அந்த மொழி மேம்பாடடைகிறது. அந்த சமூகம் உயிர்ப்போடு இருப்பதை அடையாளப்படுத்துகிறது. எனவே காலந்தோறும் கவிஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதி சொன்னது போல, கம்பனோடு கவி போயிற்று என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. கம்பனோடு கவி போயிற்றென்றால் அதற்கு பிறகு வந்த பாரதியை என்னவாக கருதுவது? பாரதிதாசனை என்னவாக கருதுவது? அப்படியெல்லாம் கவிதை என்பது ஒருவனோடு நின்று போய்விடாது. அப்படி நின்று போனால் அது கம்பனுக்கும் பெருமை இல்லை. கவிஞர்கள் தொடர்ந்து வருவார்கள், ஆனால் நம்முடைய விருப்பத்திற்கேற்றபடியும் மொழியின் வளர்ச்சிக்கு ஆக்கம் சேர்த்தவர் என்ற முறையிலும் ஒருவரை அடையாள குறியீடாக கருதி சொல்லுகிற ஒரு மரபு பிழையானதில்லை. நான் கூட சொல்லுவதுண்டு, கம்பனோடு கவி போயிற்றென்றால் தமிழ்தா என்ன கருத்தடை சிகிச்சையா செய்து கொண்டாள் என்று. அவளுக்கு பின்னால் கவிஞர்கள் தேவைப்படவில்லையா என்று கேட்க தோன்றும். காலந்தோறும் கவிஞர்கள் வருகிறார்கள். கவிஞர்களிலே அவர்களுக்கு அளிக்கப்படுகிற பட்டங்களால் கவிதை நிலை பெறாது. நீங்களே மகாகவி என்று சொல்வதனால் நான் மகாகவி ஆகிவிடுவேன் என்று நம்பாதீர்கள். ஏனென்றால் நான் கவிஞனே இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள். அச்சமூகம் அப்படிப்பட்டது.
நான் சொல்வதுண்டு, மகாகவி என்ற அடைமொழி இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது என்று கருதி பார்க்கலாம். கவிஞர்களே, கவிஞர் என்று சொல்வதற்கே என்ன தகுதி? அவருள்ளே மகா என்ற அடைமொழியை சேர்ப்பதற்கு என்ன இலக்கணம் என்றெல்லாம் பார்த்தால் நமக்கு எளிதில் விடை வசப்படும் என்று சொல்லிவிட முடியாது. மகாகவி என்று கருதப்பட்டு கொண்டிருக்கிறவரே ஒருவேளை மகாகவி இல்லாமல் போய்விடலாம். மகாகவி என்று சொல்லப்படாத ஒருவர் மகாகவியாக இருந்து விடலாம். அதனால் நான் சொல்வதுண்டு, தச்சரிலே ஒரு மகா தச்சன் இருப்பானால், கொல்லனிலே ஒரு மகா கொல்லன் இருப்பானால், நெசவாளிலே ஒரு மகா நெசவாள் இருப்பானால், அவனோடு சேர்ந்தும் நான் மகா என்ற அடைமொழியை பெற்றுக்கொண்டு அவன் வரிசையில் நிற்பதற்கு சம்மதிக்கிறேன். அதுதான் பெருமையாகவும் நான் கருதுகிறேன். கவிஞர்களை எவ்வளவு போற்ற வேண்டுமோ அவ்வளவு போற்றுகிற சமூகம்தான் இது. உலகத்திலேயே கவிதை தேவையா என்று கேள்வி கேட்டவர்கள் உண்டு. ஆதிநாள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வருகிறார். அவர் ஆங்கில பேராசிரியர், தமிழ் கவிஞர், பேச்சாளர், பேராசிரியர். அவர் வழியிலேயே சொன்னால், உலகத்திலேயே ஆதிநாள் சிந்தனையாளனாக கருதப்படுகிற பிளாட்டோ கவிதையை விரும்பவில்லை. அவனுடைய குடியரசில் கவிஞர்களுக்கு இடமே கிடையாது. கவிதை என்பது அறிவு நலம் பொருந்தியவன் விரும்புகிற ஒன்றில்லை என்று திட்டவட்டமாக சொல்லியவன் பிளாட்டோ. Poetry is a pursuit unworthy to man's intellectual dignity. மனிதனுடைய அறிவு பெருமைக்கு அடாத ஒன்று எதுவாக இருக்கும் என்றால் கவிதைதான். என்றால் கவிதை என்பது தனியாக பிறந்து விடுவதில்லை, இன்னொன்றிலே இருந்து பிறப்பது, இன்னொன்றை பார்த்து பிறப்பது, இன்னொன்றை அனுபவித்து பிறப்பது. என்ன சொல்லுவான், நகல் திரட்டுகிற வேலைதான் கவிதை எழுதுகிற வேலை. அது நகலை புணர்ந்து நகலை பெற்றெடுக்கிறது. இட் இஸ் அன் இன்ஃபீரியர் ஆர்ட் விச் மேரீஸ் அன் இன்ஃபீரியர் ஆர்ட் அண்ட் பிரிங்ஸ் ஃபோர்த் இன்ஃபீரியர் ஆர்ட் என்று விதி வகுத்து கவிஞர்களை குடியரசிலிருந்து தூக்கி எறிந்தவன் பிளாட்டோ. நாங்கள்லாம் தப்பித்து வந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பிளாட்டோவனுடைய மாணவன் தான் கவிதையியல் பற்றி எழுதினான். பொயட்டிக்ஸ் எழுதினவன் அரிஸ்டாட்டில். எப்பொழுதுமே ஆசிரியரை மறுப்பவர்கள் தான் நல்ல மாணவர்கள். மறுப்பவர்கள் என்றால் வளர்கிறவர்கள் என்பது பொருள். ஆசிரியர் சொல்வதற்கெல்லாம் ஆமென் போடுகிறவன் ஒரு காலத்திலும் வளர மாட்டான். எனவே அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸ் எழுதிய பிறகு நாடக கலையை பற்றி, கவிதையை பற்றி, காவியம் பற்றி உலக அளவிலான கருத்து நிலைகளில் வளர்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அதனால் கவிஞர்கள் எந்த காலத்திலும் ஐயத்திற்குரியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஷேக்ஸ்பியர் ஒரு நாடகத்தில் சொல்வான், கவிஞர்களும் காதலர்களும் பைத்தியக்காரர்களும் ஒரு நிகரானவர்கள். அவர்களுக்கு தெளிவு என்பது கிடையாது. நீங்கள் கவிமுகையில் பார்த்து அப்படி நினச்சிடக்கூடாது, என்ன பார்த்து நினச்சிடக்கூடாது. அப்படியும் இருக்கலாம், பித்தரும் புலவரும் மெத்தவும் ஒப்பர் மனோன்மணியம். ஜூலியஸ் சீசர் நாடகத்தில் ஒரு அருமையான சம்பவம் உண்டு. சீசரை புரூட்டஸ் கொன்று விடுகிறான். ஊர் முழுக்க ஐயம், கவலை, சந்தேகம், தேடல், வெறி எல்லாம் திரளுகின்ற ஒரு சூழ்நிலை. இதை சதித்திட்டம் தீட்டியவன் யார், நடைமுறைப்படுத்தியவன் யார், சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று ஒரு கூட்டம் கையில் கட்டாரியோடு தெரு தெருவாக அலைகிறது. வருகிறவர்கள் நீ யார் என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது சின்னா என்ற ஒரு கவிஞன் வருகிறான். அப்பொழுது ஹியர் கம்ஸ் த சின்னா த ட்ரைட்டர். சின்னா என்ற
துரோகிதோ வந்து கொண்டிருக்கிறான் என்றொருவன் சொல்லுகிறான். சரி, பிடி அவனை. பிடித்திருந்தோம். ஆர் யூ சின்னாத ட்ரைட்டர் என்று கேட்டபோது சொன்னோம், ஐ எம் சின்னாத போயிட்டம், நான் கவிஞனப்பா, நான் இதெல்லாம் செய்வேன். அதெல்லாம் கிடையாது, எழுதின மோசமான கவிதைக்காக இவனை கொல்லலாம். மோசமான கவிதை எழுதியிருப்பதனால் அதனால் கொல்லலாம் என்று அவனை கொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அப்படி கவிஞனுடைய வரலாறு அப்படி இருக்கிறது. நமக்கு சமகாலத்தில் பாரதியார் பாரதிதாசனுக்கு பிறகான கவிதை உலகத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை கடந்த நூற்றாண்டு சந்தித்தது. அந்த சந்திப்பில் தரமுடையனவும் தரம் அற்றனவும் தரம் குறைந்தனவும் ஆகிய கவிதை நிலைகளை தமிழ் வரலாறு சந்தித்தது. ஆனால் இவற்றையெல்லாம் ஆராய்கிற போது தமிழ் தோற்றுவிட்டதாகவோ தமிழ் கவிதை தோற்றுவிட்டதாகவோ முடிவுக்கு வர இயலாது. ஆனால் குழு குழுவாக பிரிந்து இயங்குகிற கவிஞர்கள் எங்கும் இருக்கிறார்கள். எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள், நம் நாட்டில் கூடுதலாக இருப்பார்கள். அப்படி இருக்கிற போது சில கவிஞர்களை உயிரோடு இருக்கும் போதே அடக்கம் செய்து விடுவதற்காக ஆசைப்படுகிறவர்களும் முயலுகளும் இருப்பார்கள். இவற்றையெல்லாம் தாண்டித்தான் கவிதை வளர்கிறது. கவிதை என்பது ஒரு மொழியின் கொண்டாட்டம், சொற்களின் உற்சவம், சமூகத்தின் ஆன்ம துடிப்பு. இந்த கவிதையை கையாளுகிற கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை ஒரு தனித்துவமானது. சொற்கள் அவனிடம் நேரடியாக பேசலாம், மறைமுகமாக பேசலாம், ஒளியிலிருந்து பேசலாம், இருளிலிருந்து பேசலாம், மறைந்திருந்து பேசலாம், தெளியாத நிலையிலும் பேசலாம், தெளிந்த நிலையிலும் பேசலாம். சொற்கள் அகராதியில் இருப்பது போல கவிதையில் இருப்பதில்லை. பேராசிரியர் ஜெயதேவன் வந்திருக்கிறார், அகராதித்துறை பெரும் பேராசிரியர், ஆசியாவிலேயே மிக புகழுக்குரியவர். அகராதியில் இருக்கும் போது சொற்கள் அடக்கமாக இருக்கின்றன, பேசுவதில்லை, தன்னை திரித்து சொல்லுவதில்லை. ஆனால் பயன்படுத்தப்படுகிற போது சொற்கள் திரிகின்றன, மாறுகின்றன, தடுமாறுகின்றன, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றன. கவிதையில் வந்து நின்று பேசுவதும் உண்டு, கவிதை சொல் பேசாமல் போவதும் உண்டு. சொற்களை கடந்து போய்த்தான் கவிதை வாடுகிறது என்று சொல்லுகிறார்கள். சொற்களில் கவிதை இல்லை என்றே சொல்லுகிறார்கள். ஆப்சன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ரித்தம், வாசையற்றவை, பொருளற்றவை, இவற்றுக்கிடையே இருந்துதான் கவிதை உண்டாகின்றது என்ற ஒரு கருத்தும் உண்டு. அந்த நிலையில் கவிதை ஆராய்கிறவர்களுக்கு எவ்வளவோ உண்டு. ஆனால் கவிமுகில் போன்றவர்கள் கவிதைகளை நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கவிதையில் அந்த கவிதனுக்குள்ள கவிதை அக்கறை தாண்டி, கவிதை இலக்கணத்தின் அக்கறை தாண்டி, கவிதையில் சொல்ல வருகிற ஓமைகளின் அக்கறையை தாண்டி, அந்த கவிஞனுக்கு இருக்கிற மானுட அக்கறை என்ன என்பதுதான் கேள்வியாக எழுகிற போது அந்த அக்கறை அவனை வாழ வைக்கிறது. அந்த அக்கறை சமூகத்தின் தேவையாக இருக்கிறது. சமூகம் தேடிக்கொண்டிருந்த, தவித்து கொண்டிருந்த ஒன்றை கவிஞன் கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்படித்தான் பாரதி கொண்டு வந்து சமூகத்திற்கு கொடுத்தான், பாரதிதாசன் கொடுத்தான். இவன் என் கவி என்று சமூகம் கண்டுகொண்டது. சமூகம் அப்படி யாரை கண்டுகொள்ளுகிறதோ அவனை மகாகவி என்று போற்றும். கண்ணீரிலும் கவலையிலும் தளர்விலும் தோல்வியிலும் துவண்டு கிடக்கிறவனுக்கு என் கவிதையில் ஒரு சொல் இருக்கிறது என்று ஒரு கவிஞன் ஒரு சொல் கொடுப்பானால் அந்த சொல் அந்த கவிதையை மட்டும் வாழ வைப்பதில்லை, வாழ்க்கையை இழந்தவனையும் வாழ வைக்கிறது. ஆனால் இந்த ஒரு சொல், தீர ஒரு சொல் கெட்டு வந்தால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம்னு பாரதிப்படுவான். நேரம் முழுதும் அப்பாவி தன்னையே நினைத்து நெஞ்சம் மருகுதடி தங்கமே தங்கம். தீர ஒரு சொல் கெட்டு வந்தால், ஒரு சொல் கேளிருப்பான், ஒரு வார்த்தை கேளுங்க, ஒரு சொல் கேளுங்க,
தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்றோ என்று கம்பன் பாடுவார். ஏன்னா ஒரு சொல் என்பது ஒற்றை சொல்லா, எண்ணிக்கையளவிலான சொல்லா, ஒப்பற்ற சொல்லா? அது அவருடைய உள்ள தவிப்பை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவதற்கு வண்டி வண்டியாய் வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு வார்த்தை கேட்டுவா, அந்த ஒரு வார்த்தை தனக்கு ஆதரவானதாக இருக்குமானால் மகிழ்ச்சி தான், கொண்டாட்டம்தான், குதூகலம்தான். இல்லையானால் அந்த சொல்லும் வேண்டாம், அவனும் வேண்டாம், பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம் என்று பாடுகிற போது இந்த சொல்லினுடைய ஆற்றல் மந்திரம் போல் சொல் வன்மை வேண்டும்னா, மந்திரம்னா முணுமுணுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, புரியாவின் அர்த்தம் இல்லை. மறைமொழி என்றால் என்ன என்பது இலக்கண சொல்லுகிறது. முறைமைப்படியான உள்ளுணர்வுடையவருடைய சொல் என்னவோ அந்த சொல் தான் மந்திர சொல். புரியாத சொல்லல்ல, தெளிவடையாத சொல்லல்ல. அப்படிப்பட்ட சொற்களை கவிஞன் பயன்படுத்துகிறான். இங்கே முன்னால் புகழ் வாய்ந்த வழக்கறிஞர் காந்தி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சட்டத்தை பயன்படுத்துகிற போதும், சட்டத்திற்கு விளக்கம் தருகிற போதும், சட்டத்தை அந்த உள்ளே போய் அதுக்கு வேறு அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிற போதும் அதை என்னென்ன வகையாக பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம். இப்போ நீதிநாயகம் அவர்களும் இருக்கிறார். ஆனால் ஒருவேளை பார்த்தா அது ஈரோட்டு அரங்கம் போல் இருக்கு. அவர் முறை ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன், சென்னை புதுக்கடலூர் சேர்ந்த 2வது ஆண்டில், அப்பொழுது வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், பாரதிய தமிழ் சங்கத்தின் தலைவர் காந்தி அவர்கள் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தார். என்ன ஒரு நாள் உயர்நீதிமன்றத்தில் வந்து பேச சொன்னார் தமிழை பற்றி. உயர்நீதிமன்றத்தில் போய் தமிழை பற்றி நம்ம என்ன பேசுகிறதுன்னு அவர் சொன்னார். 15 நிமிடம் பேசுங்க, இந்த சாப்பாட்டு நேரத்தில் வந்து கொஞ்சம் உட்காந்து கேட்பாங்கன்னு. சாப்பாட்டு நேரம் இருக்கிறதுனால 15 நிமிடத்துக்கு மேலே பேசுனீங்கன்னா அவங்கவுங்க அவங்க அறைக்கு போயிடுவாங்க, பிற்பகலில் அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னார். நான் என்ன, 15 நிமிடத்துக்காக நான் புதுக்கல்லூர்ந்து புரட்டு போய் இந்த நீதிமன்ற படி ஏறி அங்கே உட்காந்து என்ன பேச போகிறோமோன்னு போனேன். அங்கே போனால் வனமாமலை ஜிஆர்லாம் இருக்கிறார். வனமாமலை ஜிஆர் இல்லை, புகழ்பெற்ற வழக்கறிஞர் வனமாமலை ஜி ராமசாமி அவர்கள். அவர்களெல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே உட்கார மாட்டாங்க. ஆனால் நான் 50 நிமிடம் பேசினேன். 50 நிமிடமும் தமிழ் எப்படியெல்லாம் இந்த நீதிமன்ற மொழியை கையாளுகிறது என்பதை எடுத்து சொன்னேன். எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக அந்த 50 நிமிடமும் அவர்கள் கேட்டார். மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே போல் ஈரோட்டில் பார்த்தீங்க, அண்ணால் ஐயாவுடைய தந்தையார் முத்துசாமி அவர்கள் ஈரோட்டினுடைய முதுபெரும் வழக்கறிஞர்களில் ஒருவர். ஈரோட்டில் ஒரு முறை அறிஞர் அண்ணாவை பேச அழைத்திருந்தார்கள். அவர் சத்தியமங்கலத்துக்கு வந்திருந்தார். சத்தியமங்கலத்தில் அரசியல் நிகழ்ச்சிக்காக வந்துட்டு ஈரோட்டில் வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசுமாறு அவரை அழைத்திருந்தார். அது ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று அவருக்கு அன்றைக்கு பணித்திருந்தார்கள். த ரிகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சொசைட்டி என்று, சமூக சீரமைப்பு. அவர் சத்தியமங்கலத்தில் இருந்து கருத்து போய் வேர்த்து போய் ஈரோட்டுக்கு வந்து ஒரு உலர்ந்த ரவா தோசையை சாப்பிட்டுட்டு, முன்னால் வந்து எல்லாம் அந்த வழக்கறிஞர் முழுசெல்லாம் கொட்டை போட்ட வழக்கறிஞர்கள், எல்லாம் ஐயர்கள் ஐயங்கார்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கிற மற்றவங்களும். ஆனால் அந்த வாட் இஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், வாட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று தொடங்கி அண்ணா 1 மணி நேரம் பக்கம் பேசினார். அவ்வளோ பெரும் பயப்படைந்தார்கள். நான் அந்த போய் உட்கார்ந்து கேட்டேன், அதாவது என்ன ஒரு சொல் வன்மை அண்ணாவுக்குன்னா, ஒரு சொல்லுக்கு அடைமொழி சேர்க்கிற போது ஒரே பொருள் தருகிற வெவ்வேறு அடைமொழிகளை சேர்த்து பேசினார். அது எப்படி அவருக்கு, பேசுவதெல்லாம் தமிழில், நினைப்பதெல்லாம் தமிழில் வேறு, ஆனால் எப்படி அவருக்குள்ள இந்த சொற்களஞ்சியம் சேர்ந்து உடனே கை கொடுக்கறது என்பது நமக்கு வியப்பார். உதாரணமாக அன்றைக்கி பேசும்போது சொன்னார், இப்போ ஃபண்டமெண்டல்னு சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம், பேசிக் ட்ரூத்துன்னு சொல்கிறோம், ருடிமெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மூன்றையும் ஒரு தொடரில் கொண்டாந்து ஃபண்டமெண்டல், ருடிமெண்டல், பேசிக்கல் என்று சொல்லி
பேசின போது அத்தனை பேர் இந்த ஆளுக்கு இதெல்லாம் எப்படி ஞாபகத்தில் இருக்குது, எப்போ படித்தார். நாங்கள் வழக்கறிஞராக வாழ்க்கை தொடங்கின போது, சட்டக்கல்லூரியில் படித்த போது நாங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த ஆசாமி இன்னும் மறக்காமல் வச்சு பேசுகிறாரு. அப்படி இதெல்லாம் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் இவற்றையெல்லாம் நினைவுகூறக்கு காரணம் இந்த நூல் வெளியீட்டு விழா புகழ்வாய்ந்த நிலையில் நடைபெறுகிறது. நம்முடைய வழக்கறிஞர்களிலிருந்து பல எல்லைகளை கடந்து வந்தவர் காந்தி அவர்கள், எம்எம் சுந்தரேசன் அவர்கள் ஈரோட்டில் அவர் பிறந்த போது நான் தமிழாசிரியராக இருக்கிறேன். அவர் பிறந்தது 62 நான் வந்து அப்பொழுது இளந்தமிழாசிரியனாக பள்ளி கொடுத்துருக்கிறேன். அப்போது என்னைக்கு வயது, அவர் வயது என்னன்னா ரொம்ப இளம் வயதிலேயே ஒரு நீதிபதியாக வந்திருக்கிறார்கள். நிரம்ப கற்று பேச வேண்டும் என்ற ஒரு முயற்சி உடையவர், ஆர்வமுடையவர். அப்படி தகுதி வாய்ந்த பெருமக்கள் முன்னிலையில் மிக சிறப்பான ஒரு கவிதை நூலை, பல்வேறு வகையான கருத்து போக்குகளில் கவிதை போக்குகளில் அமைந்த ஒரு பெரிய தொகுப்பை இங்கே வெளியிடுகிறார்கள். இந்த நூலுக்குள்ள தனி சிறப்பு பேராசிரியர் ராமகுருநாதன், பேராசிரியர் ராஜா, பேராசிரியர் இளங்கோவன் ஆகிய மூன்று பேரும் எழுதக்கூடிய முன்னுரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான சிறப்பில் இந்த நூலினுடைய கனத்தையே கூட்டியிருக்கின்றன. மிக அருமையான முன்னுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். தனித்தனியான முறையில், மிக அழகான முறையில் அதற்கென்று செலவிட்டு அதை எழுதியிருப்பதை பார்த்தால் இது கவிமுகிலுக்கும் பெருமை, இந்த கவிதை நூலுக்கும் பெருமை. பொதுவாக முன்னுரையெல்லாம் எழுதுவதை இப்போ நான்லாம் தவிர்க்கத்தான் விரும்புவேன். என்ன முன்னுரை எழுதுகிற நேரத்தில் நம்ம கவிதை ரெண்டு எழுதிட்டு போகலாம். அதை விட நம் கவிதை எழுதுவதை விட சிரமமானது இன்னொருவரை படித்து அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறது என்று சொன்னால் கடினம். பெர்னாஸா தான் நீளமாக முன்னுரை எழுதுவார்ம்பாங்க. 100 நாடகத்துக்கு ஒரு 70 80 எழுதுவார், 50 நாடகத்துக்கு 100 முன்னுரை எழுதுவார். அப்புறம் முன்னுரையெல்லாம் தொகுத்து பெர்னாஸா ஒரு புத்தகம் போட்டார், அதுக்கு ஒரு முன்னுரை எழுதினார். இது அறிவாளிகளுக்கு, நாடகம் மற்றவர்களுக்குன்னு. அப்போ நாடகம் பார்க்குறவங்க யார்? மற்றவர்களுக்குன்னா. அப்படி அந்த நூலை சிறப்பான முன்னுரைகளால் பிரிவுபடுத்தியிருக்கிறார்கள். விடிகள் பதிப்புக்கு நடராஜன் மிக அழகான முறையில் அச்சிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த நூலை தகுதி வாய்ந்த அரங்கில் என்று வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்குவது என்ற ஒரு பொது பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கிறார்கள். அந்த பொது பொறுப்பை இந்த அளவுக்கு நிறைவேற்றினால் போதும் என்று நான் கருதுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.